अरे इरिंग रे जेवन जिक्स भाई बोल रही सुंदर अच्छी वीट लेता रखा है आरा आवंग रे जेवन जिक्स भाई बोल रही दे पाव अवल के इंग्लिश भी तेरी ले यस 7 6 5 4 3 क्या ना चल सुंदरी नंदिनी ये इंद्र जोली पोई उड़े पाक आरुरी मनवी अंतस्त इतने पक्षे और लाभ मट पुट निरंतर अल यार पये तालुक ऑफिसुक्कु पुदुसा ट्रांसफर आगि वंदिरुक्कान ब्रह्मचारी पय्यन तंग इडम इल्लैन्ना मुन पोर्शन खाली पण्णि कोडुत्ता 150 रूपाय तरेंगरान 150 रूपाया मोत्त वीट्टुक्कु 200 रूपाय दान कोडुक्करान वर्र कासु कई चेलवुक्कु आगुमल्ल तनि बाथरूम इरुक्कु नल्लदु 1-ஆம் தேதியானா டான் வாடகை கொடுத்துறணும் நல்லது 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 இவங்க யாரு இவங்கள இந்த வீட்ல குடி இருக்காங்களா இல்ல இவன் பொண்ணு நல்லது பேரு பிரேமா நல்லது இந்த ரூம் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன நல்ல நாள் பார்த்து யோகம் பார்த்து வந்திர வேண்டியதானே என் பேர்லயே யோகம் இருக்கு சார் என்ன பேரு அமிர்தம் என் பேரு அமிர்தம் ஏதே இந்த பக்கம் காபி சாப்பிடவா இல்ல பெட்ரோல் போட்டுக்க இங்க வந்த அதுவும் கரெக்ட் தான் உங்களுக்கு பெட்ரோல் போட்டுக்க வந்தீங்க நான் மறுபடியும் கதை எழுத ஆரம்பிச்சேன் தெரியுமா ஆமா பெரிய அகில உலக செய்தி இது ஒரு ஆழமான காதல் கதைங்க டைட்டில் சங்கமம் அதெல்லாம் எனக்கு அக்கறை இல்ல சார் நான் பாக்கிக்காக வெயிட் பண்றேன் சரி நான் எழுதும்போது வழக்கமா ஒவ்வொரு பேப்பர்லயும் மேல முருகன் துணை னு போட்டு எழுதுவேன் இப்போ நந்தினி துணை னு போட ஆரம்பிச்சிருக்கேன் காதல் கதை ரொம்ப நல்லா வருது ফুল ஸ்டாப் என்ன ரொம்ப கோவம் விட்டுறீங்க சார் உங்களுக்கு கோவம் விட்டு முடிஞ்சா உங்களை நான் ஜெயிச்சிட்டேன் அர்த்தம் ரெண்டு இட்லி ஒரு வடை மிஸ்டர் சூர்யா நீங்க மறுபடியும் எழுத ஆரம்பிச்சது ஓகே நான் சந்தோஷப்படுறேன் அதுக்காக உங்க பின்னாலே சுத்திக்கிட்டு உங்க லவ் பண்றنا கூட தப்பு கணக்கு எல்லாம் போடாதீங்க நீங்க பச்சை மிளகாய் மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் நந்தினி ஸ்டைல் இது சர்வருக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன் கரெக்ட் டைம் சொல்ல முடியுமா டைம் தெரியணுமா ஆமாங்க கரெக்ட் டைம் நீங்க ஒரு கடிகாரம் வாங்கி கொடுங்க கேக்குறப்பல்ல மணி சொல்றேன் வாயா ஸ்வீட் அவர் வாட்ச் வாங்கி தரேன் கட்டிக்குவீங்களா ஸ்வீட் வாட்சா நேரமாச்சு நீங்க போலாம் thank you வாங்க வாங்க தெரியும் நீங்க என்ன பார்க்க வரல நிச்சயமா இல்ல நீங்க தான் எழுத ஆரம்பிச்சிட்டீங்களே அந்த மாஜிங்கற எழுத்து அழிச்சிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன் இன்ன அழிக்கலையே பாத்தீங்களா ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஏதாவது ஞாபகப்படுத்திட்டே இருங்க ஆ வந்ததா வந்தேன் அது என்ன சார் அது கர்மா மூணு வார்த்தை மறட்டறீங்க அது என்னன்னு சொல்லி சொல்லுங்க சார் ஐயோ சொன்னா கோவிச்சுக்குவீங்கன்னு பயந்தேன் இப்போ சொல்லலனா கோவிச்சுக்குவீங்க போல இருக்கு ஆமா சொல்லுங்க ஆளை விடுங்க சொல்றேன் அதாங்க உங்களை பார்த்து மீச இல்லாத பாரதி அப்படினு கூப்பிடணும் ஆசை என்ன நினைச்சேன் தெரியுமா ஐ லவ் யூன்னு மூணு வார்த்தையை சொல்லி எங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு எங்க நல்லா வாங்கி கட்டிக்க போறீங்களோன்னு நினைச்சிட்டேன் இப்ப ரொம்ப ரிலீவ்டா இருக்கு உங்க கதைக்கு
சங்கமங்கர டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு. அடி சக்க கதை கேக்குற மூட்ல தான் இருக்கீங்க. அப்ப நான் எழுதுற கதையை சொல்றேனே, அது ஒரு நாட்டியப்பள்ளி, பேரு நடனாஞ்சலி. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அதுல படிக்கிறாங்க. ஹீரோ பேர் சிவா. நமக்கு ஆறாவது விரல் இல்லையேன்னு வருத்தப்படுற ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவன் நம்ம ஹீரோ. அப்படின்னா இன்னொரு விரல் இருந்தா அதுலயும் ஒரு மோதிரம் போட்டுக்கலாமே, அவ்வளவு பணக்கார பையன்னு சொன்னேன். ஆனா பணம் அவன் மனசுக்கு அமைதியை கொடுக்கல. பரதநாட்டியத்துல அவன் மனசு லயிச்சு போகுது. அதனாலதான் அவன் இந்த டான்ஸ் ஸ்கூலுக்கே வந்தான். கதாநாயகி அதே டான்ஸ் ஸ்கூல்ல ஒரு மாணவி, பேரு மஞ்சரி. அவ ஒரு விதவை. சூன்யமான தனது வாழ்க்கையை மறக்க அவளுக்கும் ஒரு எஸ்கேப் தேவைப்பட்டது. என் கதாநாயகி மஞ்சரி இருக்காளே, அவ ஒரு சுவாரஸ்யமான குணச்சித்திரம். மனசுல ஒண்ணு நினைப்பா, நேரெதிர வெளியே சொல்வா. மனசுக்குள்ள சிவாவை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஆனா எப்பவும் அவனை வெறுக்கிற மாதிரியே வெளியே நடந்துக்குவா. எங்க போனாலும் அவனை பத்தின நினைவுகளே அவளை துரத்துது. அவனுடைய கவர்ச்சியிலையும் அழகுலையும் தான் மயங்கி போயிடுவோமோங்கிற கவலை அவளை வாட்டுது. விதவையா இருக்கிறதுனால எந்த விதமான மனச்சலனத்துக்கும் தான் அடிமை ஆயிடக்கூடாதுங்கிற பயம் வேற. மஞ்சரி தனக்குள்ளேயே தினமும் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ரெண்டு பேருமே நல்ல டான்சர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான டான்சர்ஸா இருப்பாங்க. ப்ரோக்ராமுக்காக அன்னைக்கு நாட்டிய ஒத்திகை நடக்க இருந்தது. சிவா மஞ்சரி ரெண்டு பேர் மட்டும் பங்கெடுத்துக்கிற டான்ஸ் ஐட்டம் அது. மஞ்சரி நீ நல்லா ஆடின. சிவா கூட நல்லா ஆடினாரு. வரேம்மா. என்னத்த பெருசா ஆடி கிழிச்சாரு, சர்க்கஸ் மாதிரி. மஞ்சரி நீங்க ரொம்ப நல்லா ஆடினீங்க. உங்க பாராட்டு எனக்கு தேவையில்லை. அதான் மஞ்சரி, சிவாவுடைய திறமைக்கு தான் அடிமையானாலும் தான் மனசு அவனுக்கு அடிமை ஆடக்கூடாதுன்னு இவளே போட்டுக்கிற கவசம் தான் இது. ஆனா அவனோட நினைவுகள் அவளை விரட்டிக்கிட்டே இருக்கு. அந்த நினைவுகளை விரட்ட அவ தன்னை வருத்திக்கிறா பல விதங்கள்ல. ராத்திரி பூரா வெறும் தரையில படுத்து தூங்குறா. படுக்க தலைகாணி எதுவுமே இல்லாம. நந்தினி, குட் மார்னிங். நந்தினி இங்கே இருக்குது. நான் நைட் டியூட்டி ஆகும் நினைச்சேன். ராத்திரி பூரா தரையில படுத்து தூங்கினது எதுக்கு? தரை ரொம்ப கூலா இருக்கு. ஆரே படிப்பிச்சு கொடுத்தது ஈ ஐடியா? மஞ்சரின்னு என் ஃப்ரெண்டு. வாங்கம்மா. நான் தாங்க பெருமாள். வாங்க வாங்க. வணக்கம்மா. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்கேன், சொந்தமா தான். ஆ, கடை புதுசா இருக்கே, பாத்துட்டு போலான்னு உள்ள வந்தேன். நேம் போர்டு செய்ய கொடுத்துருக்கேன், இன்னும் வரல. பிசினஸ் பிரமாதமா நடந்துட்டு இருக்குங்க. 40 பேர் என்கிட்ட வேலை செய்யறாங்க. உன் வளர்ச்சியை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, பொறாமையாவும் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் எதுக்குங்க, நேரம் வேஸ்ட்டுங்க. ஆனா நீங்க சொன்னா பண்ணிக்குவேங்க. உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்கட்டுமா? ஒரு துரும்ப கிள்ளி போட்டு இத்த கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னா கூட நான் பண்ணிக்குவேங்க. துரும்பெல்லாம் இல்ல, கரும்பு மாதிரி இருப்பா. சரி, எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோம் சொல்றேன். இந்த கடையோட பேர் என்னப்பா? நந்தினி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருங்க. ஆச்சி, ஊர்ல இருந்து வந்த கத்தியை நீங்க என்ன பிரிக்கவே இல்லையே, அதே கடுதாசி. வாசு, 2 வருஷத்துக்கு முன்னால ஜன்னல் வழியா துணி எல்லாம் திருடுனே வர்த்தா. ஆ, முள்ளம் பண்றதலே. இப்போ ஒரு பெரிய கடைக்கு முதலாளி ஆயிட்டான். அம்மாடி நந்தினி, உனக்கு கூட தெரியாம இந்த வீட்டுல ஒரு பயல குடி வச்ச 150 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த பாவி நம்ம குடிய கெடுத்துட்டு போயிட்டா. அம்மா, நம்ம பிரேமாவை இழுத்துக்கிட்டு போயிட்டா, எங்கேயோ போயிட்டா. பிரேமா நம்மளே எல்லாம் முட்டாளாக்கிட்டு போயிட்டாம்மா. குடும்பத்து சுமையெல்லாம் தாங்க வேண்டியன்னா உண்மையில சுமையா உட்கார்ந்துட்டு இருக்கேம்மா. ரெண்டு படி ஏறினா 4 படி சறுக்குதுமா என் குடும்பம். இந்தம்மா, போட்டோக்கு கண்ணாடி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அடுத்த ஓடுகாலி உன் செல்ல பொண்ணு பிரேமா, சோத்துல மாட்டு. ஓடி போன அண்ணனுக்கு கம்பெனியா.
ஒருத்தன் அப்படி போயிட்டான், ஒருத்த இப்படி போயிட்டான். அம்மா நந்தினி, நீதான் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீயாவது குடியும் குடுத்தனமும்மா, சீரும் சிறப்புமா, கட்டின தாலியோடு 100 வயசு வாழணும்மா. பாவமா நந்தினி அக்கா, அது